ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தோன்னா திரிசா நயன்தாரா பற்றி விஷயம் தான் நம்ம வந்து ஒரு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து காற்று வாக்கில் ரெண்டு காற்று ஒரு படம் வந்து இப்போ ஒன்று ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து கேக் ஒட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த படத்தில் வந்து நயன்தாரா சமந்தா ரெண்டு ஹீரோயின் நடிக்கிறாங்க. நயன்தாரா வந்து ஃபஸ்ட்டு வந்து திரிசாவை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்களாம். திரிசாவுக்கு 5 வருஷமாக வந்து பட வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் தான் முடங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து சான்ஸை கொடுத்தா இது ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக மறுபடியும் சான்ஸ்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விக்னேஷ் அவனுக்கு நேரில் பார்த்து பேசுகிறாங்களா. அவர் வந்து பாசுறவங்க திரிசா வந்து என்ன சொன்னாங்களா, வேணும்னு தான் வந்து நயன்தாரா வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு வந்து முக்கியத்துவம் இருக்காது என்னோடய இதுக்கு, நான் வந்து நடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் இது அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சமந்தாவை தேர்ந்தெடுத்துருக்காங்க. இது வந்து நயன்தாராக்கு தேவையான திரிசா வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. மக்கள் வந்து யாருமே வந்து அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலை. இவங்களாகவே வந்து அவங்க பட்டம் வந்த இவங்களாகவே வந்து தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாங்க. நானே வந்து நான் இவங்களுக்கு முன்னாலே நடிக்க வந்திருக்கேன், ஹிந்தி படத்தில் தமிழ் தெலுங்கு எல்லாமே நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து நயன்தாரா ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இது தேவையா, சரி சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி நல்ல எண்ணங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரிசா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இது இஷ்டம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து சினிமாவில் மீண்டு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு அவங்க இழந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நயன்தாரா நடிக்கிறதுனால வந்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ ஒதுங்கியிருக்காங்க. இப்போ இனிமேல் மறுபடியும் எப்போ சினிமா சாஸ் கிடைக்கும், எப்போ மீண்டும் வருவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை. இதை கேட்டு நயன்தாராவும் சரி அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சமந்தாவும் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சமந்தா நயன்தாரா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டாகி ரொம்ப சூப்பராக வந்து படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து எப்போ வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வந்து காத்துக்கிட்டுருக்காங்க. இதனால் வந்து திரிசா வந்து கோபமாக இருக்காங்க, நயன்தாரா மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. நயன்தாராக்கு தேவையான நயன்தாரா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.